ஹலோ மோமிஸ், வெல்கம் டு ஹங்கிரி பேபி சேனல். குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் பார்த்தாலும் நிறைய மதர்ஸ் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் குழந்தைங்களுக்கு 5 மாதத்துலேருந்தே இந்த கஞ்சி நீங்கள் கொடுக்கலாங்க. குழந்தையோட வெயிட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும், அவங்களோட மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நாளடைவில் அவங்கள வளர்கிறதுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கஞ்சி ரெசிபி தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பர் டேஸ்டியான கஞ்சி ரெசிபி. ஸோ இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம ராகிலேருந்து பண்ணியிருக்கோம். ராகி மாவு இல்லைங்க, ராகிலேருந்து பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு 5 மாதத்துலேருந்தே தாராளமாக இது கொடுக்கலாம். ஸோ இது எப்படி செய்யறது டீட்டெயில்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு 2 அல்லது 3 டேபிள்ஸ்பூன் ராகியை வந்து ஓவர் நைட்டே சோக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவர் நைட்டே சோக் பண்ணுறதன் மூலிமா பால் வந்து நமக்கு நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா மினிமம் 4 அல்லது 5 மணி நேரம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பிராண்டட் ராகியாக யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நல்லா நீங்கள் உரசினீங்கனாலே அதுலேருந்து தவிடு எல்லாமே வந்துட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தாங்க அதுலேருந்து பால் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா 2-3 டைம்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி லைட்டாக தண்ணி விட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஸோ தட் அதில் இருக்க பால் எல்லாமே நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா ஊற வைக்கிறத பொறுத்து தாங்க அதுலேருந்து நம்மளால் பால் வந்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இது பாருங்கள், நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அப்படி இல்லைனா மஸ்லின் கிளாத் இருக்கும் தெரியுங்களா, அதில் கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இதுலேருந்து பால் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். இன்னொரு டைம் வேணும்னா அரைச்சிக்கோங்க. 5 மாதம் 6 மாதம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் அந்த மாதிரி 2-3 டைம் அரைக்க வேண்டாம். இது 8-9 மாதம் இருக்க குழந்தைங்களுக்கு இன்னொரு டைம் போட்டு அரைச்சி தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக மில்க் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இதை இன்னொரு டைம் கூட நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் மஸ்லின் கிளாத்தில். இதை வந்து இப்போ நான் வேறு ஒரு சாஸ் பேனுக்கு இதை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ ராகி மில்க் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, நிறைய மதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ராகி கொடுத்தா சளி பிடிச்சிக்குமோன்ற எண்ணம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே ஆகாதுங்க. இப்போ இது கூட நல்லா தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு மினிமம் 7-10 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. பிகாஸ் ராகி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் கேப் விட்டுட்டால் கூட அது அங்கங்கே கட்டிக்கிட்டியாக ஃபார்ம் ஆகிட்டு ஈவனாக குக் ஆகாமல் டைஜஷன்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதனால் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது கவனம் எதுலேயுமே செதற விடாமல் இதுலேயே நம்ம கவனம் செலுத்தி குழந்தைங்களுக்கு அன்போடு குக் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபுட்டுமே குழந்தைங்களுக்கு நல்லபடியாக ஏற்றுக்கோங்க. அண்ட் ராகி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் வெயிட் கெயினிங் ரெசிபின்னு கூட சொல்லலாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ இதுலேருந்து பால் இப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கறதுனால 5 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம். தாய்ப்பால் பத்தலை, கடையிலேருந்து பால் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி இருக்க டைமில் இந்த மாதிரி நீங்கள் சாலிட்ஸ் கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸோ இந்த ராகி கஞ்சி ரெசிபியை 5 மாதத்துலேருந்தே தாராளமாக குழந்தைங்க கொடுக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி போதுமானதாக இருக்கும். ரொம்ப திக்னஸ் கொடுத்துருக்கீங்கன்னா கூட கொஞ்சம் விழுங்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லிக்விட் அண்ட் சாலிட் சேர்ந்தாப்பில் ஒரு பதத்தில் நீங்கள் குழந்தைங்களுக்கு கஞ்சியோட கன்சிஸ்டன்சியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் நான் சால்ட்டோ சரி சுகரோ எதுவுமே ஆட் பண்ணாமல் ப்ளைனாக தான் குழந்தைக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சிங்க. குழந்தைங்களுக்கு 5 மாதம் தாய்ப்பால் பத்தலைனா இதை நீங்கள் 5 மாதத்துலேருந்தே தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். பட் அப் டு 6 மந்த்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் பெஸ்ட் ஃபார் பேபிஸுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். 2 வயசு வரைக்குமே இந்த மாதிரி நீங்கள் பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சமாக தேன் மட்டும் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பிடிச்சி குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1 நாளைக்கு 1 முறை மட்டும் கொடுங்க 5 மாதமான குழந்தைங்களுக்கு. 8 மாதமான குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் கூட நீங்கள் பிரித்து கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.